மணிப்பூர் விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் நிர்வாணமாக அழைத்துச் செல்லப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இரண்டு பெண்கள் சிறப்பு புலனாய்வுக் குழு விசாரணை மற்றும் வேறு மாநிலத்திற்கு விசாரணையை மாற்றக்கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மணிப்பூர் விவகாரத்தில் சிபிஐ அறிக்கை தாக்கல் செய்த பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். அதற்கு உச்சநீதிமன்றம் மணிப்பூரில் மேலும் பல பெண்கள் பாதிக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சகம் தாக்கல் செய்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மே 3ஆம் தேதியிலிருந்து இதுவரை எத்தனை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அப்போது மணிப்பூர் அரசும் காவல்துறையும் பாதுகாக்க தவறியதாகவும் உச்சநீதிமன்றம் தலையிட்ட பின்னர்தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்கள் தெரிவித்தனர். மேலும் நம்பிக்கை வைக்கும் வகையில் விசாரணை தேவை என்று குறிப்பிட்டுள்ள பெண்கள் சிபிஐ எப்படி விசாரிக்கும் என தெரியாது என்பதால் சிறப்பு விசாரணை குழு அமைத்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினர். அதற்கு உச்சநீதிமன்றம் உயர் அதிகார குழு ஒன்றை அமைப்பதாக இருந்தாலும் சிபிஐ விசாரணைக்கு தடை விதிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளது.